இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜக்கீர் நாயக்கிற்கு எதிரான ஹிண்ட்ராஃபின் வழக்கு தள்ளுபடி. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜக்கீர் நாயக் மலேசியாவில் இன மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கு மிரட்டலாக விளங்குகிறார் என்று அறிவிக்க கோரி அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கிற்கு புத்துயிர் அளிக்கும்படி ஹிண்ட்ராஃப் செய்து கொண்ட மேல்முறையீட்டை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. ஹிண்ட்ராஃபின் தலைவர் பி வேதமூர்த்தி மற்றும் சமய நலன் சார்ந்த 18 பேர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் தள்ளுபடி செய்தார். ஜக்கீர் நாயக்கிற்கு எதிரான வழக்கை கடந்த 2018 தள்ளுபடி செய்த கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்துவதாக அப்பீல் நீதிமன்றம் இன்றைய தீர்ப்பில் அறிவித்துள்ளது. ஜக்கீர் நாயக்கிற்கு மலேசிய அரசாங்கம் வழங்கிய நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை ரத்து செய்ய கோரி தொடுக்கப்பட்டுள்ள இந்த பூர்வாங்க வழக்கு விசாரணை தள்ளுபடி செய்யப்பட்டது மூலம் வாதிகளான 18 பேரும் அரசாங்கத்திற்கு வழக்கு செலவு தொகையாக 5000 வெள்ளி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே அப்பீல் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தொடர்ந்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பது குறித்து வாதிகள் தரப்பில் இதுவரை எந்தவொரு உத்தரவையும் தாங்கள் பெறவில்லை என்று அவர்களின் வழக்கறிஞர்களில் ஒருவரான எஸ் கார்த்திகேசன் தெரிவித்தார். இவ்வழக்கில் அந்த 18 பேர் சார்பில் வழக்கறிஞர் கோபால் ஸ்ரீராம் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA 2 விமான நிலையத்திலிருந்து வந்து இறங்கியவுடன் நேரடியாக குடிநுழைவுத்துறை முகப்பிடங்களுக்கு செல்லாமல் அப்பகுதிகளில் 2-3 மணி நேரம் நடமாடுவது, கழிப்பறைகளில் மறைந்திருப்பது போன்ற காரணங்களினால் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மீது தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ கைரோல் ஜாமி டவு இன்று தெளிவுபடுத்தினார். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பிரஜைகள் மீதும் தாங்கள் இத்தகைய நடவடிக்கை எடுத்ததில்லை என்றும், சுற்றுப்பயணிகள் போர்வையில் வேலை செய்வதற்கு வந்தவர்கள் மீது மட்டுமே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைரோல் ஜாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபின் டெலிகிராம் வலைதள கணக்கு ஊடுருவப்பட்டுள்ளது. சில பொறுப்பற்ற நபர்கள் பிரதமரின் டெலிகிராம் வலைதள கணக்கை ஊடுருவி இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனை பிரதமர் அவர்களே இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த வலைதளத்தில் பகிரப்படக்கூடிய தகவல்களை புறக்கணிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாவலர் ஒருவரை வெட்டி கொன்றதாக ஆடவர் ஒருவர் இன்று சுங்கைப்பட்டாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 41 வயது ஆர் சுப்பிரமணியம் என்ற அந்த நபர் கடந்த August 4 வியாழக்கிழமை மாலை 4:40 அளவில் சுங்கைப்பட்டாணி புக்கிட் பன்யான் சியரா அம்பார் எனும் வீடமைப்பு பகுதியில் ஒரு பாதுகாவலரான 58 வயது இஸ்மாயில் அஹ்மத் என்பவரை கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 கீழ் சுப்பிரமணியம் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். புதிய வடிவில் சுமார் 17 லட்சம் வெள்ளி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த June 13 மகா கும்பாபிஷேகம் கண்ட வரலாற்று சிறப்புமிக்க சுபாங்ஜயா சீஃபில் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகத்தில் மீண்டும் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கும் நாசதாரிகளிடமிருந்து ஆலயத்தை மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஆலய தலைவர் ஸ்ரீ வேகா ரகுஜி கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒருவரின் மூலம் நிர்வாகக்குழு அமைக்கப்பட்டு ஆலய நிர்வாகத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது மக்களின் முடிவாகும் என்று ரகுஜி குறிப்பிட்டார். அதன்படி மக்கள் ஒன்று கூடி USA வட்டார மக்கள் மற்றும் சீஃபில் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டுமென கூறி கு சந்திரகாந்தனை தலைவராக ஏகமனதாக தேர்வு செய்திருப்பதாக ரகுஜி தெரிவித்தார். மக்களின் இந்த முடிவுக்கு ஏற்ப
வரும் ஆகஸ்ட் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் ஆலய கணக்கு வழக்குகள் முறையாக ஒப்படைக்கப்பட்டு ஆலய நிர்வாகத்தை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வட்டார மக்களின் பெரும் ஒத்துழைப்புடன் ஆலய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடித்த ரகுஜி கேட்டுக்கொண்டுள்ளார். நாகராஜில கைத்து தேர்ந்தெடுத்து விட்டது வந்து மிஸ்டர் சந்திரகாந்த் என்றவர். அவரும் ஒரு நிதி கொடையாளர். அவரு நம்ம இதுக்கே லட்சக்கணக்கில் கொடையை வழங்கினவர், அன்னதானத்தை எடுத்துக்கிறவரு. அப்ப ஒரு நல்ல மனுஷன், வசதி படைச்சவங்க. அப்ப கோயில் இன்னும் நல்லா பாத்துக்குவாங்கன்னு அவங்க முடிச்சுன்னு நான் அமோகமா ஏத்துக்கொண்டு கணக்கு வழக்குகளை 42 மண்டல அபிஷேகம் முடிஞ்சு 2 கழிச்சு, அதாவது 14 இந்த வர 8 ஆகஸ்ட்ல நாங்க ஒப்படைக்கிறது எல்லாம் ஏத்துட்டு அறிக்கையும் கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துலயும். இது இங்க நடக்குது, இதுதான் நடந்தேற போகுது. இது யாரும் தடுக்க முடியாது. இது மக்களோட தீர்ப்பு. மக்கள் தான் இந்த கோயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாரு தனி மனித குடும்ப சொத்து கிடையாது. எவனோ ஒருத்தர் இந்த நடுத்தருல உட்காந்துட்டு கூரை போடுறதுக்கு, நம்ம சொத்த நோர்த்தம் கூட போறதுக்கு ஒரு கூட்டம் எதுனா எந்த கூட்டம் பேர் செய்யறாங்கன்னா, யாரு கோயில் உடைக்க வந்தாங்களோ அதே கூட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கு வந்துட்டு இந்த கோயில திருப்பிய உடைக்கிறதுக்கு செய்ய போறாங்க. நல்லா தெரியும், ஏன்னா இந்த கோயில கட்ட விடல, தடை சட்டமே எடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இப்ப தெரிய போற விஷயம், திருப்பி இதுக்குள்ள நுழையும் பாக்குறாங்க. அப்ப மக்களே, நீங்க தான் திரண்டு வந்து இந்த கோயில திருப்பி காப்பாத்தணும். இந்த மாதிரி ஒரு நாசதாரிகள் மத்தியில இந்து மதத்துக்கு துரோகிகளை நம்ம மன்னிக்க முடியாது. மக்கள் திருப்பை, மகேசின் திருப்பு, உங்களிடமே இதை விட்டு விடுகிறேன். சேஃபில் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாக பிரச்சனையை தீர்க்க ராமஜியை தலைவராகவும் தம்மை செயலாளராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட டாஸ்க் ஃபோர்ஸ் எனும் பணிக்குழுவின் பொறுப்பாளர்கள் என்ற முறையில் வரும் ஆகஸ்ட் 14 தேதி நடைபெறும் கூட்டத்தில் திருப்பணிக்கான கணக்கு வழக்குகள் அனைத்தையும் புதிய தலைவர் கு சந்திரகாந்தனிடம் முறையாக ஒப்படைக்கப்படும் என்பதையும் ரகுஜி தெரிவித்தார். அதன் பின்னர் அவர் தலைமையில் அமைக்கப்படும் நிர்வாக குழுவினர் ROSல் பதிவு செய்து ஆலய நிர்வாகத்தை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்பதே தங்களின் எதிர்பார்ப்பாகும் என்று ரகுஜி குறிப்பிட்டார். தங்களின் இரு நண்பர்களின் பிறந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு காரில் பயணம் செய்த 5 விபத்துக்குள்ளாகினர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3 அளவில் பினாங்கு தலோ பஹாங்கில் நிகழ்ந்தது. அந்த 5 நபர்கள் பயணம் செய்த புரோட்டோன்சாகா BLM கார் சாலை தடுப்பை மோதி சாலையிலிருந்து விலகி 30 இறக்கத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்ததாக தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். இதில் பிறந்த நாளை கொண்டாடவிருந்த எஸ் சக்திவேல், ஆர் பர்வீன்குமார் உட்பட 21 வயதுடைய 5 காயங்களுடன் உயிர் தப்பியதாக தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். நாட்டின் துணை பிரதமர் பதவிக்கு பரிகாத்தா நேஷனல் சார்பில் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படும் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சருமான அஸ்மின் அலியை துணை பிரதமர் பதவிக்கு அக்கூட்டணியின் தலைவர் தான்சி முஹிதீன் யாசின் முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மென். சுசானா ஈஸி ஃபார் மென். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மலேசிய இந்து சங்கத்தின் 45 பொதுக்கூட்டத்தில் தேர்தல் முடிவுகளை மதிக்காமல் பல்வேறு குளறுபடிகளை செய்து வருவதாக கூறப்படும் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ RS மோகன்சான் உட்பட 5 எதிராக தாங்கள் தொடுத்துள்ள வழக்கு மனு நாளை ஆகஸ்ட் 9 தேதி செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவிருப்பதாக சங்கத்தின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள கணேசன் தங்கவேலு தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளை புறந்தள்ளிவிட்டு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தாங்களே என்று கூறிக்கொண்டு குளறுபடிகளை செய்து வருவதாக கூறப்படும் டத்தோ மோகன்சான், பாலகிருஷ்ணன், கவியரசன், மார்கரெட் ராதா மற்றும் சக்திவேலு நாயுடுவுக்கு எதிராக தாங்கள் வழக்கு மனு பதிவு செய்திருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கணேசன் தங்கவேலு குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் டிக்டாக்கில் பிரபலமாக விளங்கிய 44 வயது சசிகலா நாகராஜன் என்பவர் திடீரென்று மரணம் அடைந்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகடி வதைக்கு ஆளாகி இருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த பெண்மணி கடந்த சனிக்கிழமை காலை 11:50 சுபாங்ஜியா USC 11 உள்ள அவரின் வீட்டில் சுய நினைவு இழந்த நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது என்று சுபாங்ஜியா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் கலீத் ஓஸ்மான் தெரிவித்தார். குடும்ப உறுப்பினர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் அவர் உயிர் இழந்ததாக உறுதி செய்யப்பட்டது என்று கலீத் குறிப்பிட்டார்.
கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்த சசிகலா நாகராஜன் டிக்டாக்கில் 30,000 மேற்பட்ட ஆதரவாளர்களை கொண்டிருந்தார். யாத்ரீகர்களை புனித பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி கடந்த 2015 2016 வரையில் மோசடி செய்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பயண நிறுவனம் ஒன்றின் நிர்வாக இயக்குநருக்கு சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 230 சிறை தண்டனை விதித்தது. 56 வயதான மிஸ் பஹால் முனீர் ஓமார் என்ற அந்த நிர்வாக இயக்குநருக்கு எதிரான 23 குற்றச்சாட்டுகளையும் ப்ராசிக்யூஷன் தரப்பினர் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்திருப்பதாக மேஜிஸ்ட்ரேட் அரிஃப் முகமது ஷாரீப் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பினாங்கு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த August 4 பாரடயா மாவட்டம் மற்றும் சுப்ரங்ப்ராய் உத்தாரா மாவட்டம் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட 4 வெவ்வேறு சோதனைகளில் 6,94,000 வெள்ளி மதிப்புள்ள 14.1 கிலோ ஷாபு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 32-36 இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 தற்போது தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என்று சுப்ரங்ப்ராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரஜி அகமத் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.